ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி தமிழ் கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பொட்டுக்கல்ல உருண்டை ரெசிபி. இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் பொட்டுக்கல்ல, 7 ஏலக்காய், தேவையான உப்பு, அரை கப் வந்து நாட்டு சக்கரை. ஃபஸ்ட்டு நம்ம பொட்டுக்கல்லை அரைச்சி எடுத்துக்கலாம். பொட்டுக்கல்ல 7 ஏலக்காய், 1 சிட்டிகை உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் வந்து அரை கப் நாட்டு சக்கரையை போட்டு ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். இதுக்கு பாகு பதம் தேவையில்லை. லேஸ்ட்டாக அந்த கொதிச்சு வரும்போது அந்த பிசு பிசுன்னு பதம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் இறக்கி வடித்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இந்த மாதிரி பிசு பிசுன்னு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் போதும். இப்போ வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடல மாவும் ரெடியாக இருக்குது. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் சளிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றி சளிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சளிச்சதுக்கப்புறம் இது கூட வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் உருக்கி சேர்த்த போகிறேன். இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நெய் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சர்க்கரை பாகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக எல்லாம் தேவையான அளவு ஊற்றிட்டு உங்களுக்கு பாகு பத்தலைன்னா இன்னும் கூட சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்புக்கு 1/2 கப் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மாவு பிசைஞ்சாச்சு, சாஃப்டாக இருக்கும். இப்போ நமக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சோம்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.